புத்துயுகம் நேயர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி சிகரம் தொடுவோம். இன்றைக்கு நம்ம சந்திக்கக்கூடிய நபரை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்து மாணவர்களுக்கு வந்து எந்த ஒரு பள்ளிக்கூடத்தை செலக்ட் பண்ணணும், தேர்வு செய்யணும் அப்படின்றதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. நிறைய விஷயங்கள் அவங்க தெரிஞ்சிருக்காங்க. எல்லாமே இப்போ வந்து கூகுள் பண்ணி பார்த்து இந்த ஸ்கூல் எனக்கு பிடிச்சிருக்கு, இது வேணும் அது வேணும்னு கேட்க தெரிந்த காலமாக இருந்துட்டுருக்கு. ஆனால் நம்ம சந்திக்கக்கூடிய அந்த மனிதனுடைய காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அழகிய கிராமத்திலிருந்து பிறப்பட்டு வந்திருக்காரு. அரசு பள்ளியே எனக்கு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய கோட்டை, அந்த கோட்டையிலிருந்து நான் வென்று வருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு சாதாரண அரசு பள்ளியிலிருந்து புறப்பட்ட இந்த அம்பு இப்போ எத்தனையோ இல்லங்களை வந்து அலங்கரிச்சுட்டு இருக்காங்க. வீடுகள் மட்டும் இல்லாமல் ஒரு இடம், ஒரு ஆஃபீஸ், ஒரு கனவு உலகம் இப்படி இருக்கணும் அப்படின்ற அந்த எண்ணங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு துறையில் இருக்கக்கூடிய ஒரு கலை சார்ந்த மனிதர் தான் அப்படின்னு நான் இவருடைய விஷயத்தை நான் பார்க்குறேன். குறிப்பாக இவங்களுடைய குடும்பத்தினுடைய அந்த உழைப்பு எங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்டது, இப்போ இவருடைய பயணம் எங்கு சென்று கொண்டிருக்கிறது அப்படின்றது தான் இன்றைக்கு நம்ம ஒரு அழகான புத்தகமாக படிக்க இருக்கின்றோம். ஆமாங்க, விஜேடி ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெடினுடைய மேனேஜிங் டைரக்டர் திரு வெங்கடேஸ்வரன் அவர்கள் நமக்காக காத்துட்ருக்காங்க. வாங்க சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். எப்போவுமே ஒரு வீடு அப்படின்னும் பொழுது எல்லாருக்குமே ஒரு கனவாக இருக்கும், தன்னுடைய கனவின்படி அந்த வீடு அலங்காரமாக அமையணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் இதற்கெல்லாம் வந்து அடித்தளம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை சூழ்ந்த அந்த வீடு தான். ஒரு குழந்தைகிட்ட ஒரு படம் வரை அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா, இயற்கை சூழ்ந்த ஒரு இடத்துக்கு நடுவில் ஒரு அழகான குட்டி குடில் வந்து வரைவாங்க. அப்படிப்பட்ட இடத்துலேருந்து புறப்பட்டு வந்த ஒரு அன்பான நபர் தான் நீங்கள் அப்படின்னு தெரிஞ்சோன்னே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நன்றி மேடம். உங்களுடைய அந்த கிராமத்து புறப்பாடு, அங்கிருந்து நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம், அதை பற்றி சொல்லுங்களேன். என்னோடய பேர் வெங்கடேஸ்வரன். என்னோட சொந்த ஊர் சிவகாசி பக்கத்தில் ஒரு வையக்கவுண்டன்பட்டின்னு ஒரு பிளேஸு, வில்லேஜ். ஒரு 200-300 ஹோம் தான் இருக்கும். மிக சிறிய கிராமம். அங்கேருந்து நான் அரசு பள்ளிக்கு வந்து ஒரு 2 கிலோமீட்டர் சைக்கிளில் தான் போவேன். அப்போ அந்த டயத்தில் வந்து பைக்கெலாம் அப்போ வாங்க முடியல அப்பாவால். ஸோ சைக்கிளில் போயிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் ஒரு அரசாங்க பள்ளியில் தான் நான் படித்தேன். ஸோ அந்த கஷ்டப்பட்டு அந்த ஸ்கூலில் ஏர்னிங் முடித்தவொடனையும் அப்பா இன்ஜினியரிங்க்கு நான் என்னோடய ஆசை வந்து மீடியமான மார்க் தான் எடுத்தேன். பட் எனக்கு வந்து இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது. ஏன் இன்ஜினியரிங் மேலே உங்களுக்கு ஆசை? எனக்கு என்னோட சின்ன குழந்தையாக இருக்கையிலேயே எனக்கு நான் வந்து என்னோடய ட்ரீம் வந்து எப்படியாவது இன்ஜினியர் ஆகி நிறையா பில்டிங்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டணும். ஸோ நிறைய பேருக்கு நம்ம வேலை கொடுக்கணும். ஏன்னா அப்பா வந்து கஷ்டப்பட்டு ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுனால நம்ம நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணும். அந்த ஒரு ட்ரீம்லையே நான் அந்த இன்ஜினியரிங் எடுக்கலான்னு ஆசைப்பட்டேன். அப்பா வந்து விவசாயி. ஆமாம், அக்ரிகல்ச்சரு. ஸோ ஊரில் வந்து அவங்க வந்து ஒரு 7 ஏக்கர் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்து அப்பா வந்து விவசாயம் பண்ணிக்கிருந்தார். அதுலேருந்து அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டேஜ் வந்து எங்களை ஸ்டேஜுக்கு வந்து படிக்க வச்சார். அப்பாவோட அந்த சின்ன வயசுல நீங்க போகும்போதெல்லாம் இந்த பெரிய பெரிய பில்டிங்கள் எல்லாம் பார்த்திருக்கீங்களா? அப்படி பார்க்கும்போது உங்களுக்குள்ள என்ன தோணும்? அந்த பெரிய பில்டிங்கு பார்க்கையில் எனக்கு இதே மாதிரி நல்லா பிக் ட்ரீம், பெரிய பில்டிங்கை நான் கட்டணும். ஸோ அது ஒரு மைண்டில் வந்து இந்த மாதிரி பில்டிங் வர்றதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும், என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நான் ஸ்டடி பண்ணுறதுக்கு ஆரம்பித்தேன். அவங்க ஃபினான்ஷியல் அப்போ ரொம்ப அப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டதுனால அப்போ வந்து எங்கள் ஸ்கூலில் கவர்மெண்ட்டில் ஸ்கூலில் சேர்த்தாங்க. ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு நான் வந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதில் ஒரு 9th வந்து எனக்கு ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லியாக வந்து ஃபீவர் வந்துருச்சு. ஸோ என்னால் கண்டினியூ பண்ணோன்னு தெரியல அந்த டயத்தில். அகெயின் வந்து 1 இயர் அகெயின் 9th ஸ்டாண்டர்டு அகெயின் பண்ணேன். ஒரு சேலஞ்சாக எடுத்தேன். எடுத்துட்டு 10th, 11th, 12th ஒரு நல்ல ஸ்டடி பண்ணி முடிச்சிட்டேன். சரி, 11th-க்கு அப்புறம் காலேஜ் போகலாமா அப்படிங்கல அப்பாவுக்கு ஃபினான்ஷியலாக அங்கே வந்து ஸ்டக்கு. அந்த டயத்தில் அக்ரிகல்ச்சரில் வந்து அவரால் பணம் பண்ண முடியல. கஷ்டப்பட்டு எனக்காக வந்து அரேஞ்ச் பண்ணி அம்மாவோட ஜுவல்ஸ் எல்லாம் வச்சு அந்த டயத்தில் எனக்காக காலேஜுக்கு வந்து சீட்டு அரேஞ்ச் பண்ணி. ஃபஸ்ட்டு பையன். என்னோட சிஸ்டர் அக்கா இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆமாம் அக்கா இருக்காங்க. பட் எனக்கு இன்ஜினியரிங் என்னோட ஆசைக்காக அப்பா வந்து கஷ்டப்பட்டு என்னை ஒரு கேரியர் ஆரம்பிக்கணும், இவன் நல்ல பையன் வரட்டும்ங்கிறாங்க. கஷ்டப்பட்டு என்னை வந்து பாலிடெக்னிக் நான் ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் எடுத்தோடனே அப்போ வந்து ஃபீஸ் ரொம்ப உண்டு, டிப்ளமாவை சேர்க்கறதுக்காக எடுத்தாங்க. ஸோ பக்கத்தில் எங்கள் சிவகாசின்னு ஒரு அரசாங்க நேஷன் பாலிடெக்னிக்கில் என்னோட கேரியருக்கு உள்ளே அப்பா சேர்த்து விட்டாங்க. அது எனக்கு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டு. ஸோ அந்த காலேஜில் அப்பா சேர்த்து விட்டதுனால ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா படித்து ஒரு ஜாப்புக்கு போகிறதுக்கு ரொம்ப எனக்கு ஒரு இனிஷியேட்டிவாக இருந்தது. பாலிடெக்னிக் அப்படின்றது எடுத்த உடனே ஒரு தொழில்முறை கல்வி மாதிரி உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்தது. ஆமாம், என்னோட ட்ரீம் வந்து பில்டிங் கட்டணும். ஸோ அப்படிங்கையில்
கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு எடுக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் சிவில் இன்ஜினியரிங் படிக்கணுங்கிற ஒரு என்னோட ட்ரீம். அப்போ வந்து அதில் ரெக்கமெண்ட் பண்ணி என்னோட இது உள்ளே சேர்த்து விட்டாங்க. அந்த படித்து கஷ்டப்பட்டு ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த காலேஜில் நல்ல ஹை ப்ரொஃபைலாக ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக வந்தேன், நல்லா ஹை செலக்ட் ஆனேன், கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி தென் இந்த ஜாப்க்கு அப்படியே போக ஆரம்பித்தேன். ஸோ அப்போ அந்த இன்ஜினியரிங்ன்ற அந்த கனவு எந்த வழியில் வேணாலும் நம்ம வந்து அடைஞ்சிட முடியுன்றதுல ரொம்பவும் தெளிவாக இருந்தீங்க. சரி, உங்கள் வீட்டில் நீங்கள் அக்கா தம்பி இருக்காங்க, மூணு பேர் இருக்காங்க. அப்போ முதல் ஆண் அப்படின்னு ஆண் குழந்தைன்னு பார்த்தா நீங்கள் தான் பொறுப்பு, அப்போ உங்களுக்கு தான் அதிகம். என்ன ஒரு விஷயம் அப்பா சொன்னதை நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, அதுதான் உங்களை வந்து கைட் பண்ணுது, எந்த ஒரு விஷயம்? அப்பா வந்து எனக்கு எப்பயுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. எப்பயுமே வந்து காஸ்ட் கண்ட்ரோலோட பண்ணு, எதுவும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. இப்போ என்னோட நான் நல்லா படித்து என்னோட தம்பியை நான் ஸ்டடி பண்ண வச்சேன். தம்பியை வந்து நான் காலேஜ் இன்ஜினியரிங் நான் இன்றைக்கி படிக்க வச்சேன் இன்றைக்கி அவர் கம்பெனியில் நல்ல பொசிஷனாக இருக்கிறாரு. அதை வந்து அப்பா எனக்கு என்னையை வந்து சேர்த்து விட்டதுனால, என்னைய காலேஜில் நல்லா இது பண்ணால தம்பியை நான் வந்து படிக்க வச்சு ஒரு ஹை லெவலாக கொண்டு வந்திருக்கேன். அவர் நல்லபடியாக இருக்கிறாரு. ஒரே ஃபேமிலியில் இப்போ நாங்கள் ஒரே ஃபேமிலியில் மேரேஜ் முடிச்சிருக்கோம், ஒரே ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கிறோம். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். இப்போ அழகிய ஒரு கிராமத்திலிருந்து அரசு பள்ளியில் தான் படிச்சிங்க, அதுக்கப்புறம் பாலிடெக்னிக், இதெல்லாம் வேறு உலகமாக இருக்கும். கேம்பஸ் இன்டர்வியூ முடித்து வேலைக்குன்னு போகும்போது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பல ஊர்லேருந்து வந்திருக்கிற மனிதர்களை சந்திக்க வேண்டிய, எப்படி நீங்கள் அதை வந்து அணுகுனீங்க? ஃபஸ்ட்டு ஒரு 2 இயர்ஸ் வந்து எனக்கு ஜாப் கிடைக்கல மேடம். காலேஜிலேருந்து ட்ரைனிங் கற்றுக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாண்டா ஜாப் எடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க. ஸோ என்னோட நேட்டிவில் கேம்பஸ் இன்டர்வியூலே ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் நீ கற்றுக்கோங்க அப்படின்னு சிவகாசின்னு ஒரு பிளேஸ், அதுதான் எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு பெரிய சிட்டி. ஸோ அந்த இதில் 2 இயர்ஸ் நான் வந்து ஜாப் போனேன். 800 ருபீஸ் சேலரிக்கு போயிருந்தேன். அந்த 800 ருபீஸில் எனக்கு அப்போ உள்ள பஸ் பேரே 300 ருபீஸு. ஸோ அதில் போய் லேர்ன் பண்ணி கற்றுக்கிட்டேன். அங்கே உள்ள ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து ஒரு ஆர்கிடெக்ட், ஒரு பில்டர்ஸ்ட்டை தான் நான் வந்து அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணேன். அவர் எனக்கு A2Z நல்லா லேர்ன் பண்ணி கற்றுக் கொடுத்தாங்க, அங்கே கற்றுக்கிட்டேன். பட் மணினா என்னன்னு அப்போ தான் ஃபஸ்ட்டு 800 ருபீஸ் சேலரி வாங்கிட்டு லேர்ன் பண்ணி தென் நெக்ஸ்ட்டு என்னோடய கேரியர் வந்து பெங்களூர் சோஃபான்னு ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். எடுத்தோடனே 800 ருபீஸ்க்கு சேலரிக்கு போனேன். அங்கே போயிட்டு என்னோடய கேரியர் எடுத்து என்னோடய ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ரொமோஷன், இன்ஜினியர்லேருந்து சீனியர் இன்ஜினியர் மேனேஜர் ஹை ப்ரொஃபைலானேன். தென் சென்னை டெல்லிக்கு ஜாப் கிடைச்சது. லாஸ்ட்னன்ட்டார்போ டெல்லி ஏர்போர்ட் ப்ராஜெக்டில் இருந்தேன். ஸோ அங்கே மேனேஜர் கேட்டகரிக்குள்ளே போனேன். தென் அகெயின் கம்பேக் இன் டிஎல்எஃப் 4 ஐடி பார்க்கில் ப்ராஜெக்ட் மேனேஜராக ஜாயின் பண்ணி ஒரு 12 இயர்ஸ் இந்த கம்பெனியில் ஒரு ப்ரொஃபைலாக என்னோட இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படித்தடியாக முன்னேற்றிக்கிட்டேன். இப்போ சிவகாசியிலேருந்து பெங்களூர், பெங்களூர்லேருந்து டெல்லின்னு இப்போ சொல்லும் போது அது சுருக்கமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சின்ன கிராமத்துலேருந்து புறப்பட்ட நிறைய மனிதர்களுக்கு இப்படி போகணும்னு ஆசை, பட் என்ன தடுக்கும் அப்படின்னா தயக்கம் இருக்கும், கம்யூனிகேஷன் கேப் இருக்கும். இதை நீங்கள் எப்படி எதிர்கொண்டு? கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது 100% உண்மை தான். எனக்கு வந்து பெங்களூர் போனால் தமிழை தவிர, தமிழ் கொஞ்சம் இங்கிலீஷ் நம்ம வந்து படித்தது எனக்கு கான்ஃபிடெண்ட்டாக எனக்கு காலேஜில் எனக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுத்துருச்சு. எப்படி இருந்தாலும் இங்கிலீஷில் தான், தமிழ் மீடியத்துலேருந்து இங்கிலீஷில் போனோன்னே எனக்கு இங்கிலீஷே அப்போ தெரியாது. சேலஞ்சாக இது பரவாயில்ல, நம்ம தப்போ ரைட்டோ கான்ஃபிடெண்ட்டாக நம்ம பேசலாம் அப்படின்னு ஒரு ஃபைட் பண்ணி இங்கிலீஷ்லேயே தான் நான் படித்தேன், இங்கிலீஷில் தான் எழுதுனேன். ஓரளவு கொஞ்சம் கற்றுக்கிட்டேன், நல்லா பேச வந்துருச்சு. பெங்களூரில் நான் ஃபஸ்ட்டு ஜாப் போனோன்னே அங்கே கன்னடா ஹிந்தி எதுவுமே தெரியாது. பட் அவங்க வந்து என்னென்னா கன்னடா இந்திய தவிர வேறு எதுவும் பேசக்கூடாது. என்னோட ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர் எல்லாமே ஹிந்தி லேபர்ஸ், எனக்கு லாங்குவேஜே தெரியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பரவாயில்ல, நம்ம ஒரு இதை ஒரு பாசிட்டிவாக பேசணும்னு சொல்லிட்டு அந்த ஒக்கஸ்டே இருந்து புக்கு இதெல்லாம் பேசி பேசி கற்றுக்கிட்டது தான் ஹிந்தி. இன்னைக்கு ஹிந்தியை நான் என்னால் ஃப்ளூவெண்ட்டாக பேச முடியும். ஸோ புக்கு அந்த ஒக்கஸ்டை கற்றுக்கிட்டு ஹிந்தி நல்லா கற்றுக்கிட்டேன். கன்னடா அதே சேம் சுச்சுவேஷன், அங்கே பேசி பேசி நல்லா அந்த லாங்குவேஜுக்கு ஈஸியாகிடுச்சு. தென் டெல்லி எனக்கு போகையில் ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக வந்து. இப்போ நிறைய இடங்களில் உங்களுடைய திறமையை பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க. அதையும் தாண்டி ஒரு ஆண்டர்பிரனர் ஆகணுன்ற அந்த எண்ணம் உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே இருந்ததா, இல்லைனா இல்லை ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஃப்ளூக்கில் கிடைச்ச ஒரு விஷயம் தானா? இல்லை, ஆக்சுவலாக வந்து நான் சென்னையில் தான் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்தது. நான் ஜாப்பில் இருக்கையில் வந்து எனக்கு தெரியல நல்ல பொசிஷனாக இருக்கேன், நல்லா இருந்ததேன், ஒரு ஹை வந்துக்கிட்டே ஹை ஸ்டைலில் வந்துட்டேன். பட் என்னென்னா அங்கே உள்ள கஷ்டப்படுறவங்களெல்லாம் நான் வந்து ஒர்க்கர்ஸ்லேருந்து எந்த டெக்னீஷியன்லேருந்து எல்லாம் கஷ்டப்படுறவங்களாம் நான் வந்து லைவாக பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஸோ இவங்கள மாதிரி ஏன் நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பித்து இவங்களுக்கு நம்ம வந்து பிஸ்னஸ் கொடுக்கக்கூடாது, நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு என்னோடய கேரியரை வந்து சின்னதாக ஒரு வந்து ப்ரொப்ரேட்டர் கம்பெனிக்கு ஒரு ஸ்டார்ட் பண்ணேன். ஜஸ்ட்டு ஒரு மந்த்லி வந்து
10 lakhs வர மாதிரி ஒரு சின்ன ஜாப் எடுத்தேன். அப்போ உங்களுக்கு ஃபேமிலி கமிட்மெண்ட் இருந்ததா? திருமணம் ஆயிடுச்சா? கமிட்மெண்ட் திருமணம் ஆயிடுச்சு. ஆயிடுச்சு. அப்ப நீங்க வேலை பாக்கும்போதே திருமணம் ஆயிடுச்சு. அப்புறம் மந்த்லி நமக்குன்னு ஒரு ஃபேமிலி பர் ரன் பண்ணா ஒரு 1 lakh இல்லாம இந்த உள்ள சென்னை லைஃப்ல நம்மளால இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் இப்போ வந்துடுச்சு. ஸோ கமிட்மெண்ட் இருந்தது. அப்போ எனக்கோட ஒய்ஃப் வந்து எனக்கு வந்து நீங்க பரவாயில்ல எதுனாலும் நம்ம வந்து உங்களோட ட்ரீம் உங்களோட ஆசை வந்து நீங்க பண்ணுங்க நான் சப்போர்ட் பண்றேன்னு எங்க ஒய்ஃப் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. மனைவி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என்னோட மனைவி பேரு ஜெயக்குமாரி. அவங்க வந்து ஸ்கூல்ல வந்து டீச்சரா இருந்து இன்னைக்கு வந்து என்னோட கம்பெனிக்கு ஒரு அட்வைசர் மாதிரி இப்ப இருக்கிறாங்க. ஸ்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆசிரியரா தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப கம்பெனிக்காக நான் வந்து இது பண்ணிருக்கேன். ஜாப்க்கு வரதுக்காக இது பண்ணிருக்கேன் சப்போர்ட்டிங்க்கு. அவங்க வந்து ரொம்ப ஒரு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி உள்ள அங்கே சப்போர்ட்டிங். எனி டைம் வந்து என்ன ஒரு நான் வந்து எந்த மாதிரி ஃபேஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இல்லை பாசிட்டிவ் இதெல்லாம் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம் நான் இருக்கிறேன் ஒரு பாசிட்டிவான ஒரு சப்போர்ட்டிங் கொடுத்து கொடுத்து இன்றைக்கி ஒரு ஸ்டேஜுக்கு எனக்கு வர வச்சிருக்கேன். ஸோ இந்த ஃபேமிலி கமிட்மெண்ட் இது ஃபுல்லாக நான் பார்த்துக்கிறேன் உங்களுக்கு நான் சப்போர்ட்டிவாக இருக்கேன் நீங்கள் எடுக்கிற கனவில் போய்கிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தட்டி கொடுத்து கண்டிப்பாக நீங்கள் எதுனாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு பாசிட்டிவான எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்தாங்க. ஓகே அந்த சின்ன லெவலில் நீங்கள் ஸ்டார்ட் என்னோட கேரியர் ஆரம்பித்தேன். தென் வந்து அந்த ஒரு கம்பெனி அந்த கம்பெனி பேர் பாலதர்ஷன் அசோசியேஷன் என்னோட கம்பெனி ஆரம்பித்தேன். அந்த டயத்தில் வந்து எனக்கு ஒரு நான் எக்ஸ் எம்ப்ளாயி இருக்கையில் எனக்கு ஸ்டார்டிங் டிஎல்எஃப்னு ஒரு கம்பெனியில் இருந்தேன் எம்ப்ளாயாக இருந்தேன். அப்போ எனக்கு அங்கே ஒர்க் பண்ணையில் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே ஹை பொசிஷன் ஒரு டைரக்டர் அளவில் விபி அளவில் உள்ள என்னோடய நண்பர்கள் எல்லாமே நீ பண்ணுவங்கிட்டு நாங்கள் இருக்கிறோம் ஸோ நீ ஸ்டார்ட் பண்ணு அப்படின்ட்டு சின்னதாக பேசிக்காக எனக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. இந்த ஒரு ஜாப் உனக்கு ஒரு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அதை வந்து நான் அந்த லேடரை அப்படியே பிடிச்சி தென் கண்டினியூவா அப்படியே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னோட கேரியர் ஆரம்பிச்சு அந்த கம்பெனி தென் ஐடி கம்பெனியில் எனக்கு ரெக்கமெண்ட் கிடைச்சது அப்படியே 1/1 இண்டஸ்ட்ரியல் லைன் கிடைச்சது. உங்களுடைய அந்த குறிக்கோள் எதை நோக்கிய ப்ராஜெக்ட்ஸாக இருந்தது என்ன மாதிரி ஒரு விஷயத்துக்குன்னு நீங்கள் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணீங்க? இப்போ வந்து நான் என்னோட கேரியர் அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கல அதாவது ரெசிடென்ஷியல் எடுத்தேன்னா மெயின்டெனன்ஸ் ஒர்க்குக்காக ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்போ மெயின்டெனன்ஸ்க்கு ஆள் மேன் பவர் கிடைக்காது. ரீஒர்க் சின்ன ஒரு ஒர்க்காக இருக்கும் ஆல்ட்ரேஷனுக்கு ஆள் கிடைக்காது. அந்த மாதிரி ஒர்க்குக்காக நான் ஒரு டீம் ஒரு 10 பேரை வந்து ஒரு நல்ல டீமை செலக்ட் பண்ணி அந்த மாதிரி ஒர்க்குக்காக கேரியரை நான் ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு இப்போ கால் பண்ணாங்கன்னா 24 hours அவங்களுக்கு வரணும் வரமாட்டாங்க. 6 மணி ஆயிடுச்சுன்னா 7 மணி ஆயிடுச்சுனா எலக்ட்ரிஷனோ ப்ளம்பரோ வரமாட்டாங்க. அந்த டீம் சப்போர்ட்டிங் வந்து நாங்கள் வந்து எப்போ வேணாலும் எங்கள் டீம் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு நான் அரேஞ்ச் பண்ணி விட்டேன். அது அப்படியே என்னோடய கேரியர் பண்ணது எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக வந்து அவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணி அந்த ரெஃபரன்ஸ் அதில் மூலமாகவே வந்து என்னோடய ஸ்டெப் மேல போறதுக்கு வெங்கடேஸ்வரன் சாருடைய விஜேடி அப்படிங்கற இந்த கம்பெனியினுடைய ஆரம்பம் எங்க இருந்து வந்தது? இதுதானே பெரிய அடுத்தடுத்த பெரிய லெவல்ல உங்களுக்கு வாய்ப்புகள். கண்டிப்பா அந்த பாலதர்ஷன் அசோசியேஷன் பாலதர்ஷன்ங்கிறது என்னோட அம்மா பேர் பாலதர்ஷன் பையன் பேர். ஸ்டார்டிங்ல அந்த கம்பெனி ஆரம்பிச்சேன். இதுக்கு அடுத்த லெவல் நம்ம போகணும்னா நம்ம வந்து ஒரு சேஞ்சஸ் பண்ணலாமே கம்பெனி நேம் மாத்தலாமே அப்படிங்கறதுக்காக விஜேடிங்கிறது என்னோட வெங்கட் ஜெயங்கிற ஜெயா ஒய்ஃப் பேரு தர்ஷன் இந்த கம்பெனி பேர் நம்ம கேரியர் ஆரம்பிச்சோ கொஞ்சம் ஹைக் பண்ணலாம் அப்படிங்கறதுக்காக ஒரு ஸ்டார்ட் பண்ணேன் நான் என்னோட கேரியரை. ஃபர்ஸ்ட் என்னோட ப்ராஜெக்ட்ஸ் வந்து நான் எடுத்தது வந்து இக்ராசி மோட்டார்ஸ் தாம்பரத்தில் ஒரு ப்ராஜெக்ட்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த கம்பெனியில் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்னோட டேர்னிங் பாயிண்ட்டே அந்த ப்ராஜெக்ட்ஸ் தான். எனக்கு என்னோட ஒரு என்னோட ஒர்க்கை பார்த்து ஒரு சின்ன பில்டிங் வந்து எனக்கு வந்து ஆர்டர் கொடுத்தாங்க. என்னோட கான்ஃபிடென்ட் பார்த்து டோட்டல் வந்து 85-90 lakhs ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தேன் நான். அவங்க ஹாப்பி ஆகிட்டாங்க அந்த கஸ்டமர் ரொம்ப ஹாப்பி. அவரோட பிராஞ்சஸ் ஃபுல்லா இப்ப நான் ஸ்டில் நான் வந்து வர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே சோ சோ என்ன உங்களுடைய வர்க் என்னவா இருக்கும் அதுல என்னென்ன விஷயங்கள் பண்ணுவீங்க நீங்க? ஓகே இப்ப வந்து என்னோட கம்பெனி பாத்தீங்கன்னா 4 walls மட்டும் நீங்க இருந்ததுனா என்னால வந்து ஃபுல் டெக்கரேஷன் என்னோட டீம் வந்து நான் எங்களோட ஆர்கிடெக்ட் டீம் டிசைன் பண்ணுவோம். அதனோட டிசைன் எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் உங்கள் கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தேவையான இன்டீரியர்ஸ் எல்லாமே பண்ணி ஹேண்டிங் ஓவர் வந்து உங்களுக்கு கீ கொடுக்குற அளவுக்கு அது என்டையர் ஒர்க்கும் ஃபினிஷிங் ஒர்க் எல்லாம் பண்ணி நாங்கள் கொடுத்துருவோம். டேர்ன்கி ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். இப்போ நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு அவங்க எல்லாமே இந்த இன்டீரியரோட சேர்த்து தான் நமக்கு பண்ணி தரேன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட உங்களுக்கு வந்து டைப் இருக்குமா இல்லை எப்படி? ஆமாம் சில பில்டர்ட்டும் நான் டைப் பண்ணி வச்சிருக்கேன். லைக் வந்து இப்போ கிரானந்தினி ஒரு அப்பார்ட்மெண்ட்லேயும் டைப் பண்ணி வச்சிருக்கேன். டிஎல்எஃப்லேயும் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க ப்ராஜெக்ட் இண்டிவிஜுவல் கஸ்டமருக்கும் தனியாக பண்ணுறேன். அவங்களோட ப்ராஜெக்ட்ஸுக்கும் நான் டைப் பண்ணிட்டு அவங்களுக்கு ஸ்பெஷல் ரேட் பேக்கேஜ் மாதிரி கொடுத்து அதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே இப்போ எல்லா மனிதருக்குமே ஒரு அதிகபட்ச கனவு என்ன அப்படின்னா
தன்னுடைய கனவு இல்லம், தான் இமேஜினேஷனில் இருக்கக்கூடிய வீடை கொண்டு வரணும் அப்படின்றது. அது தனி வீடாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஆஃபீஸாக இருக்கலாம், ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், இல்லைனா ஒரு அப்பார்ட்மெண்ட்டாகவும் இருக்கலாம். ஒரு காலகட்டத்தில் வீடுன்னு எடுத்துக்கிட்டால் ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு, ஒரு ரூமு, ஒரு பாத்ரூம் அவ்வளோதான்ற மாதிரி தான் இருந்தது. பட் இப்போ இருக்கிற சின்ன இடத்துலையே நிறைய புதுமைகளை புகுத்தணும். ஸோ இதுக்கு உங்களுக்கு வந்து கிரியேட்டிவிட்டின்றது ஏராளமாக இருக்கணும், நிறைய ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். எப்படி இதை நீங்கள் சவாலாக ஹேண்டில் பண்ணுறீங்க? இதுவரை இப்போ வர டெக்னாலஜியை நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது மேடம். ஓகே, இப்போ வந்து எப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து நீங்கள் இப்போ ஒரு ஹோம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, உங்களோட ட்ரீமை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி வீடு இருந்தால் டிசைன் நல்லாயிருக்கும்னிங்கன்னா என்னோடய கிரியேட்டிவ் வந்து நான் நிறைய வெப்சைட்ஸு நிறைய நான் வந்து அப்ராட் போவேன் இல்லை யூஎஸ் போவேன், புதுசு புதுசாக இந்த ஃபேரு இந்த மாதிரி டெக்னிக்கல் இதெல்லாம் மீட்டிங் அட்டன் பண்ணுவேன், அந்த மாதிரி நிறைய லேர்ன் பண்ணிக்கிடுவேன். ஸோ ஒரு பெரிய எனக்கு லைக் இந்த சைனா, யூஎஸ், யூகே இந்த மாதிரி ட்ரைனிங்லாம் நான் வந்து அட்டன் பண்ணுவேன், லேர்ன் பண்ணிக்கிடுவேன். லேர்ன் பண்ணிவிட்டு என்னோடய இதோ கிரியேஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு அப்படியே எக்ஸிக்யூஷன் பண்ணி கொடுப்பேன் நான். ஓகே, ஸோ அவங்க வந்து ஒரு விஷயத்தை நமக்கு புரிய வைக்கணும்னு முயற்சி பண்ணுவாங்க. பட் அதை நீங்கள் எப்படி கிராஸ்ப் பண்ணிக்கிட்டு இதுதான் அவங்க கேட்குறாங்கன்றதை நீங்கள் எப்படி அவங்களுக்கு வெளிப்படுத்துவீங்க? எப்படி இருக்கும் கஸ்டமரோட உங்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? இப்போ அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் தான் ஒரு வீடு எடுத்து வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு வந்து இன்டீரியர் டிசைன் வேணும்னா என்னோட வீடுக்கு வந்து நான் எப்படி பண்ணணும் அதை மாதிரி நான் மீன் பண்ணிவிட்டு நான் உங்களோட டேஸ்ட் என் வீடுக்கு எப்படி பண்ணால் நான் எப்படி பண்ணணும் அதே கஸ்டமரையும் வந்து நான் வந்து மீன் பண்ணிவிட்டு கேர் எடுப்பேன். என்னோடய காஸ்ட் கண்ட்ரோல்லேருந்து அதில் எப்படி அவுட் டெலிவரி எப்படி கொடுக்குறதுலேருந்து நான் என்னோடய பர்சனல் கேர் எடுத்து பண்ணி கொடுப்பேன். ஸோ அதை அப்படியே ஈஸியாக எனக்கு கஸ்டமர் கூட அட்டாச் பண்ணுறதுக்கு உங்கள் ஃபேமிலி மெம்பர் மாதிரி ஆகிடுவேன். ஒரு கஸ்டமர்னு வந்தால் கஸ்டமராக நான் கன்வெர்ட் பண்ணி பார்க்க மாட்டேன், என்னோடய ஃபேமிலி மெம்பர் மாதிரி எடுத்து கேர் எடுத்து பார்க்குறனால ஈஸியாக எனக்கு கன்வெர்ட் ஆயிரும் ஆர்டர்ஸ் எல்லாம். இப்போ ஒவ்வொரு கஸ்டமரும் ஒரு விதமாக இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து நீங்கள் சொல்கிற ஐடியாவே சூப்பரா இருக்குங்க இதே பண்ணிடுங்கன்றுவாங்க, இன்னொருத்தர் வந்து அவங்களோட ஐடியாவை சொல்லி உங்க சஜஷனையும் கேட்டு பண்ணுவாங்க, மூணாவதா ஒருத்தர் இருக்காங்க தான் மனசுல என்ன நினைச்சிருக்காங்களோ அதுதான் அங்க அவுட்புட்ல வரணும்ன்ற மாதிரி இருப்பாங்க. சோ அந்த மாதிரி நபர்களை நிறைய பேரை மீட் பண்ணிட்டீங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய டாஸ்க் மாதிரியே இருந்திருக்கும். கண்டிப்பா ஏதாவது ஒரு இன்சிடென்ட் எங்களோட ஷேர் பண்ண முடியுங்களா? அது நிறைய ப்ராஜெக்ட்ல வந்திருக்கு, மைனஸும் வந்திருக்கு ப்ராஜெக்ட்ஸ்ல. நான் பண்ணிக்கிட்டு இருப்போம், ஒரு POQ யூசி பண்ணுவோம், டிசைன் பண்ணுவோம், அவங்க வந்து ஓகே இதுதான் நீ பண்ணி கொடுங்கன்னு சொல்லிடுவாங்க. சம் கிளைண்ட் என்னன்னா அவங்களுக்கு கலர் பிடிக்காது, இல்லை எனக்கு இந்த டிசைன் பிடிக்கிறது டைரெக்டாக சொல்லாமல் இல்லை இது மாதிரி வந்துருச்சு இந்த மாதிரி கேசஸில் வந்து நீங்கள் ராங்காக பண்ணிட்டீங்க இந்த மாதிரி சம்டைம் வந்து ஃபீட்பேக் கொடுத்துருவாங்க. அந்த டயத்தில் வந்துட்டு அவங்கள்ட்ட கன்வின்ஸ் முடிஞ்சளவு பண்ணி பார்ப்போம், அப்படி பண்ண முடியலாட்டா எங்களோட இது மோஸ்ட்லி அவங்களோட ஹாப்பியாகிறது மாதிரி என்னோட சப்போர்ட் என்ன பண்ணணுமோ பாசிட்டிவாக அவங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். அது மைனஸோ ப்ளஸோ அதில் நான் வந்து எடுத்துக்கிட ஒரி பண்ண மாட்டேன், அவங்கள சாட்டிஸ்ஃபைட் பண்ணி கொடுத்துருவேன். விஜேடி இந்த ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இந்த ப்ரைவேட் லிமிடெட்னுடைய மிகப்பெரிய ப்ராஜெக்ட், உங்களுக்கு மிகப்பெரிய பெயர் வாங்கி தந்த ப்ராஜெக்ட்னா எது சொல்லுவீங்க? சென்னை ஏர்போர்ட் ப்ராஜெக்ட் நம்ம ரீசெண்டாக பண்ணி முடிச்சிருக்கேன், வால் சீலிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே, அண்ட் மெயினாக எனக்கு நேம் பிராண்டிங் வந்தது இக்ராசி மோட்டார்ஸ்னு ஒரு கார் கம்பெனி, அந்த கம்பெனியில் நான் கிராண்டாக பண்ணி கொடுத்தேன், அவங்களோட இது பண்ணி நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அது பெரிய நேம் எனக்கு கிரியேட் ஆனது. ஓகே, இப்போ சென்னை ஏர்போர்ட்ல போய் இறங்கி எல்லாம் ஹேப்பியாந்து பார்க்குறாங்க அப்படின்னா அதில் உங்களுடைய என்னோட பங்களிப்பு, டீமுடைய உழைப்பு நிச்சயமாக அதில் இருக்கு. வாழ்த்துக்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் பண்ணணும்ன்ற எங்களுடைய வாழ்த்துக்கள். இப்போ மற்ற நாடுகள், இப்போ சைனாலாம் நீங்கள் ட்ராவல் பண்ணும்பொழுது நம்மளுடைய இன்டீரியர்ஸ் பார்த்து அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது, இங்கே இருக்கிற ஐடியாஸ் நீங்கள் அங்கே கொடுத்துருக்கீங்களா, அங்கே ஏதேனும் பாராட்டுகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கா? கண்டிப்பாக, நான் வந்து சைனா வந்து காண்டூன் ஃபேருக்கு நான் போயிருக்கேன், அவங்க வந்து காஸ்ட் கண்ட்ரோல் அப்படின்ட்டு ஒரு ஷோவாக தான் அவங்க வந்து பண்ணுவாங்க. பட் நம்ம இந்தியனோட டீ கூட்டு பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் ஒன்றுமே ஆகாது. அவங்களோட மெட்டீரியல் யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து சம்திங் ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு வந்து டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்கு. நம்ம டீக்கு ஒரு ப்ராடக்ட் மெட்டீரியல் அவங்ககிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதை வந்து ரீஆல்டர் பண்ணி நாங்கள் சென்னையில் நம்ம ப்ராஜெக்ட்டில் பண்ணியிருக்கேன். ஸோ அதை அவங்க கன்வே பண்ணியிருக்கேன், அவங்க ஹாப்பி, இதை யூட்டிலைஸ் பண்ணலாம்னு எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணி அவங்க ஒரு டிசைன் பண்ணி கண்டெய்னரில் மெட்டீரியல் அனுப்பிச்சிருக்காங்க, அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இந்த இன்டீரியர் ஒர்க்கர்ஸுக்கும் கஸ்டமர்ஸுக்கும் வரக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஆன் டைம் ப்ராஜெக்ட் முடிச்சு கையில் கீ கொடுக்கறது, அடுத்தது சொன்ன பட்ஜெட்டுக்குள்ளே ஃபினிஷ் பண்ணி கொடுக்கறது. இந்த ரெண்டு விஷயத்தில் எப்போவுமே பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். இதற்கு இந்த ஆன் டைம்ன்றதுக்கான வந்து உங்களுடைய டீம் தான் வந்து மிகப்பெரிய காரணமாகவும் இருக்கும். உங்களுடைய டீம் பில்டிங் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் டீம் ஒர்க்கர்ஸ் எப்படி இருக்காங்க? ஸோ என்னோடய டீம் பார்த்தீங்கன்னா ஆன் ரோலில் வந்து ஒரு 6 பீப்புள் இருக்கிறாங்க, PRW அதாவது சப் கான்ட்ராக்ட் மாதிரி, அவங்க வந்து 100+ பீப்புள் என்கிட்ட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்னோடய டீம் வந்து மற்ற கம்பெனியில் அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கும் என் கம்பெனிக்கு உள்ள ஒர்க் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் என்னென்னா எல்லாமே எங்கள் ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி. ஸோ அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலோ இல்லை அவங்க வீட்டில் ஏதாவது இன்சிடென்ட் ஆனாலோ என்னோடய ஃபேமிலி என்னோடய ஃபேமிலியில் ஒரு மாதிரி நான் கேர் எடுத்து அவங்களுக்கு சப்போர்ட்டிங் பண்ணுவேன். அவங்களோட
ஃபஸ்ட்டு ஒரு அவங்க ஃபேமிலியில் நான் இருக்கிற மாதிரி அவங்களோ க்ளோஸாக இருக்கிறதுனால அவங்க நம்ம கம்பெனி என்னோட கம்பெனின்னு வச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணி கான்ஃபிடெண்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதே எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ எல்லா டீம் வந்து என்ன வெங்கடேஷ், என்னோடய பேர் வெங்கடேஷ், வெங்கடேஷ்னாலே என்னோட கம்பெனிக்கு அந்த சார் கம்பெனிக்கு வரலாம் அப்படின்னு அவங்களோட ஓன் கம்பெனி மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. நல்ல டீம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி செலக்ட் பண்ணி. ஸோ நிறைய பேருக்கு கனவு இல்லங்கள், கனவு ஆஃபீஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கான கனவு இல்லம் நீங்கள் கட்டினீங்களா? கனவுகளும் கட்ட போகிறோம் மேடம். கட்ட போகிறீங்க? ஓகே. ஸோ எந்த மாதிரியான கனவு இல்லமாக இருக்குது, அது யாருடைய கனவு, அம்மா அப்பாவுக்கு ஏதாவது எண்ணங்கள் இருந்திருக்கா, நீங்கள் கேட்டிருக்கீங்களா? ஆமாம், இண்டிவிஜுவல் வீலா விசிஆர் பக்கத்தில் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. சூன் இப்போ பண்ண போகிறேன். அது ஒய்ஃபோட ட்ரீம், அப்பா அம்மாவோட ட்ரீம்ஸ், அது எல்லா கனவும் வந்து சூன் நிறைவேற்ற போறேன். உங்க தர்ஷனுடைய ட்ரீம் அதுல இருக்கும் கண்டிப்பா. ஆமா கண்டிப்பா. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். ஆண்டர்பிரனர்ஸ் உருவாக்கணும் அப்படி நீங்க சொன்னீங்க. உங்க வீட்ல முதல் ஆண்டர்பிரனர் நீங்க தான், முதல் தொழில் முனைவோர் நீங்க தான் அப்படினும் போது அவ்வளவு பெருமையா இருக்கு. இந்த மாதிரி நிறைய வீடுகள்ல திறமைசாலிகள் இருக்காங்க, அவங்களுக்கான முயற்சி நீங்க என்ன எடுக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கீங்க? இப்போ அந்த மாதிரி படித்து முடிச்சுட்டு வேலை இல்லை, கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற வந்து ஒரி பண்ண தேவையில்லை. நம்ம வந்து ஒரு சேலரி வந்து ஹைக்கு தான் நம்ம போகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணாமல் படித்து முடிச்சுட்டு சும்மாவே வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏதாவது ஒரு கம்பெனி, சின்ன கம்பெனியோ இல்லை பெரிய பிக் கம்பெனியோ, ஏதாவது ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஜாப்க்கு அவங்க போயிடணும். அந்த மாதிரி புதுசாக கஷ்டப்படுறவங்களுக்கு என்னை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். நான் முடிஞ்ச அளவு நான் சப்போர்ட் பண்ணுறேன். என்டர்பிரனர் வந்து நான் உருவாக்குறதுக்கு வந்து நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன். யாருமே ஜாப்லெஸ், ஜாப் இல்லாமல் என்ட வேலை கிடைக்கலன்னு ஃபீல் பண்ண தேவையில்லை. என்ன எங்கள் நாங்கள் ஒரு டீமாக இருக்கிறோம், என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், இந்த மாதிரி காலேஜ் ஸ்கூலிஷ், ஏன்னா ஒரு ஃபோரம்ஸ்லலாம் இருக்கிறோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணலாம். அதனால் முடிஞ்ச அளவு வீட்டில் சும்மா இருக்க வேண்டாம். எந்த ஒரு ஜாப் இல்லை அப்படின்னாலும் வேலை பார்த்துட்டா அவங்க ஒரு ஹை லெவலில் ஃபியூச்சரில் வர முடியும். நம்மளுடைய இந்தியாவினுடைய அந்த கட்டமைப்பு துறை இருக்கு இல்லைங்களா, இதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ இருக்கக்கூடிய இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எதிர்காலத்தில் மாறுமா? புதுசாக என்ன டெக்னாலஜிஸ் வந்திருக்கு? இப்போ ஒரு ஃபேக்ட்ரி உருவாக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் புதுசாக நீங்கள் இன்புட் பண்ணியிருக்கீங்க, இதை பற்றி சொல்லுங்களேன். லைக் இப்போ ஒரு மால் எடுத்துக்கோங்களேன். இப்போ நம்ம ஃபீனிக்ஸ் மால் எடுத்திருக்கோம், லைக் எக்ஸ்பிரஸ் அவென்யூ. ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக வந்து நம்ம கார் பார்க்கிங் உள்ளே போனீங்கன்னா நார்மலாக ஒரு டோல் போட்டு போவோம். இப்போ எல்லாமே கார்டு ஆக்சஸ் கார்டு வந்துருச்சு. உள்ளே பார்க்கிங் போனால் நம்ம வந்து பார்க்கிங் ஃபுல்லு அவுட்லெட்டெல்லாம் இப்போ சென்சார் லைட் வந்திருக்கு. அதெல்லாம் டெக்னாலஜி தான் நம்மளுக்கு. பார்க்கிங் ஃபுல்லு, பார்க்கிங் க்ளோஸ், அது எல்லாமே சென்சார். நம்ம டைரெக்டாக நம்ம வந்து வேக்கண்ட் எதுவுமே வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி நியூ டெக்னாலஜிலாம் நிறையா டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜி நம்ம ஃப்யூச்சர்ஸில் வந்து எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டிங், இன்டீரியர் ஃபீல்டு எல்லாமே சென்சார் மாடல், ஈவன் லாக்லேருந்து எடுத்தாலுமே நம்ம மொபைல்லேருந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி என்டையர் வந்து ஃப்யூச்சரில் வந்து எல்லாமே உங்கள் ஆப் சென்சார் டெவலப்மெண்ட்டில் தான் வந்துடும். இப்போ ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மேடம். ஈவன் என்னோடய இன்டீரியர்ஸில் என்ன மாதிரி ரீ ஒர்க் பண்ணலாம், என்ன மாதிரி நியூ டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணலான்னு ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ இந்த வீடுகள்லாம் வந்து அதிக செலவுகளில் தான் கட்டணுன்ற மாதிரியான வீடுகள் இங்கே இருக்குது. ஆனால் ஒரு சில இடங்களில் வந்து ஷீட்ஸ் மூலமாக கட்டுறது, ஃபேக்ட்ரி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் கேள்விப்பட்டுருக்கோம். அதனுடைய வரவேற்பு இந்தியாவில் நம்ம ஊரில் எந்த அளவுக்கு இருந்துகிட்ருக்கு சார்? இப்போ நம்ம ஊரில் இப்போ ஒரு 30-40% மக்கள் வந்து ஏன் அவ்வளோ வந்து ஒரு 5 கோடி ரூபா பெரிய வீடை வந்து 5-6 crore ஏன் கட்டணும், மீடியமாக கட்டிக்கலாம், ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் ரீமாடல் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஐடியாவும் நம்ம ஊரில் இப்போ டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கு. ஃபியூச்சரில் வர சான்சஸ் இருக்கு மேடம். ஓகே சார். இப்போ ஒரு கல்ச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட், எங்கே பார்த்தாலும் இந்த அடுக்ககங்கள் தான் இருந்துட்டு இருக்கு. தனித்தனி வீடுகள் பார்க்கறதுன்றது கொஞ்சம் அபூர்வமாக தான் இருந்துட்டு இருக்கு. இந்த நிலை இப்படியே தான் தொடர்ந்துட்டு இருக்குமா? ஸோ அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களாலையும் அவங்களுக்கு விருப்பமான இன்டீரியர்ஸ் பண்ணிக்கிறதுன்றது சாத்தியமாக ஆயிட்டு இருக்குங்களா? கண்டிப்பாக மேடம். அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க நிறைய டிசைன்ஸ் நிறைய வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இன்டீரியர் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து என்னென்னா நிறைய பீப்புள் கூட மெர்ஜ் ஆக முடியுது. ஸோ கஸ்டமர்ஸ் வந்து சேஃப்டி வந்து லைக் பண்ணுறாங்க. ஸோ மோஸ்ட்லி அதான் விருப்பம் வந்து அப்பார்ட்மெண்ட்டை லைக் பண்ணுறதே சேஃப்டி, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கிடைக்கிறாங்க. இண்டிவிஜுவல்னால் உங்களுக்கு வந்து பக்கத்தில் வந்து ரொம்ப பழகிறது கஷ்டம். ஃப்ளாட் சிஸ்டம் வந்து நல்லா இருக்கிறதுனால அப்பார்ட்மெண்ட்டு லைக் பண்ணுறாங்க. அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய இன்டீரியர் பண்ணுறாங்க. சூப்பர். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கிற எதிர்கால சமுதாயம் ப்ளஸ் உங்களுடைய கஸ்டமர்ஸ் இவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? நம்மளுடைய இந்த விஜேடி இந்த நிறுவனத்தை நம்பி வரக்கூடியவங்களுக்கு என்ன ஒரு உத்தரவாதம் நீங்கள் நிச்சயமாக கொடுப்பீங்க? கண்டிப்பாக என்னை நம்பி வந்தாங்கன்னா அந்த கஸ்டமருக்கு வந்து காஸ்ட் கண்ட்ரோல்லேருந்து டிசைன்ஸ் அவங்களோட ரெக்யூர்மெண்ட் வந்து என்னால் ஃபில் பண்ணி கொடுக்க முடியும், பர்ஃபெக்டாக ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ண முடியும். இது நான் உத்தரவாதம் கொடுக்குறேன். ஓகே சார். அந்த எதிர்கால சமுதாயத்திற்கு தொழில் முனைவோர் ஆகணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்? தொழில் முனைவோர் அதை ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு
என்னோட ரிலேட்டிவான ஃபீல்டு உள்ள மக்களுக்கு வந்து ஜாப் வேணுங்கிறவங்களுக்கு என்னால் 100% சப்போர்ட் பண்ண முடியும், ஜாப் என்னால் கொடுக்க முடியும். என்னோடய கம்பெனி இல்லாட்டாலும் என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிள் அண்டு கம்பெனி, பிக் கம்பெனிக்கு கொஞ்சம் டீல்லாம் வச்சுருக்கேன், அதை எனக்கு ஜாப் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும். அதை நான் பண்ணுறேன் மேடம். வாழ்த்துக்கள் சார். இன்றைக்கு உங்களுடைய இந்த லைஃப் ஜேர்னி பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். உண்மையிலே என்னதான் நீங்கள் முயற்சி செஞ்சு பயணம் செஞ்சாலும் தாயினுடைய பெயரை வச்சு தான் முதல்ல வந்து உங்களுடைய நிறுவனத்தை ஆரம்பிச்சிங்க. தாய்க்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மனைவியினுடைய பெயரை வச்சு அதை அடுத்த நிலைக்கு கொண்டு போயிருக்கீங்க. உங்களுடைய மகன் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. நிச்சயமாக உங்கள் வீட்டு எதிர்காலம் எப்படி இருக்கு அப்படின்றது எங்களால் இப்போ உணர முடியுது. தர்ஷனுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சிருங்க. இன்னும் நிறைய வெற்றி ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் செய்யணும், நிறைய ஊர்களுக்கு பயணப்படுங்க, அங்க இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்து அதுல சிறப்பானது எதுவோ அதை நம்ம ஊருக்கு நீங்க கொண்டு வரணும், நிறைய ஆண்டர்பிரினரை உருவாக்கணும். வாழ்த்துக்கள் சார். நன்றி. ஒரு எளிமையான அழகான ஒரு தொழில் முனைவோரை இன்றைக்கு சந்திச்சோம் அப்படின்ற ஒரு மன திருப்தி இருக்கு. எந்த துறையா இருந்தாலும் சாதிக்கணும் அப்படின்ற அந்த எண்ணமும், கற்றுக்கொள்ளலாம் எங்க போனாலும் அப்படின்ற அந்த ஒரு தன்னம்பிக்கையும் இருந்தா நம்மளால வெற்றி பெற முடியும் அப்படின்றத இன்றைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.